அனைவருக்கும் வணக்கம் நவம்பர் ஆறாம் தேதி என்று தமிழகத்தின் ஐம்பது முக்கிய நகரங்களில் ஆர் எஸ் சார்பில் பேரணி நடத்த அனுமதி வழங்கியிருக்கிறது நீதிமன்றம் அதே நாளில் சூத்திரர்கள் மற்றும் பெண்கள் பற்றி மனுஸ்மிருதி நூலில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை மட்டும் முப்பத்தி இரண்டு பக்கங்களில் தொகுத்து ஒரு லட்சம் புத்தகங்களை அச்சிட்டு விலையில்லாமல் பொதுமக்களுக்கு வழங்க முடிவு செய்திருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி நவம்பர் ஆறாம் தேதி புத்தகம் தயாராகிவிட்டது ஒரு லட்சம் பிரதிகள் முப்பத்தி ரெண்டு பக்கங்கள் இன் அரசியல் கொள்கை அறிக்கை தான் மனுஸ்மிருதி என்கிற அடிப்படையில் நான் ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறேன் அந்த முன்னுரையுடன் சூத்திரர்கள் பற்றியும் பெண்களை பற்றியும் மனு தர்மம் என்ன சொல்லுகிறது என்பதை மட்டும் நாம் தொகுத்திருக்கிறோம் அந்த முப்பத்தி ரெண்டு பக்கங்கள் விலையில்லாமல் மக்களுக்கு விநியோகம் செய்ய இருக்கிறோம் மாவட்ட பொறுப்பாளர்கள் மூன்றாம் தேதி அல்லது நான்காம் தேதி வந்து சென்னையில் அவரவருக்குரிய புத்தகங்களை எடுத்து செல்ல வேண்டும் ஆங்காங்கே பொதுமக்கள் கூடுகிற இடங்களில் ஆர்ப்பாட்டம் இல்லாத வகையில் கும்ப கும்பல் கூடாமல் தனித்தனி நபர்களாக சென்று பேருந்து நிலையங்களில் ரயில் நிலையங்களில் உணவு விடுதிகளில் பொது இடங்களில் சந்தைகளில் இந்த புத்தகங்களை இலவசமாக விநியோகிக்க வேண்டும் கட்டணம் இல்லாமல் விநியோகிக்க வேண்டும் அதுவும் மிக முக்கியமான ஒரு வரலாற்று கடமை இந்தியாவிலேயே ஒரு லட்சம் பிரதிகள் மனுஸ்மிருதி அடித்து மக்களுக்கு விலையில்லாமல் கொடுக்கிற முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சூத்திரர்கள் பற்றி மனுஸ்மிருதி என்ன சொல்லுகிறது பெண்களை பற்றி மனுஸ்மிருதி என்ன சொல்லுகிறது நாம் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிற இந்த சமூக கட்டமைப்பு எப்படி உருவாகியிருக்கிறது என்பதை அதை படிப்பதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்ள முடியும் எனவே நவம்பர் ஒன்றாம் தேதி எவ்வளவு முக்கியமான ஒரு போராட்ட நாளோ அதைப்போல நவம்பர் ஆறாம் தேதியும் நாம் முன்னெடுக்கக்கூடிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் அறப்போர் நடக்கிற நாள் இப்படி மனுஸ்மிருதியை தூக்கி கொண்டு அலைவதற்கு பதிலாக இந்திய சட்ட புத்தகத்தை பாமரரும் புரிந்து கொள்ளும் வகையில் அச்சடித்து பொதுமக்களுக்கு விநியோகிக்கலாம் திருமாவளவன் ஏனென்றால் இந்திய சட்டப்படி இந்து மதம் என்பது எந்த ஒரு புத்தகத்தையோ கடவுளையோ சார்ந்தது இல்லை யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் இல்லையோ யாரெல்லாம் இஸ்லாமியர்கள் இல்லையோ அவர்களெல்லாம் இந்துக்கள் என்கிறது சட்டம் எல்லோருமே ஆண் பெண் உறவில்தான் பிறக்கிறார்கள் என்றாலும் இந்திய சட்டத்தின்படிதான் ஜாதி சான்றிதழ் கொடுக்கப்படுகிறது கொடுப்பது மட்டுமல்ல தாழ்த்தப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன் என்று சொல்லுவதே சட்டம்தான் இடஒதுக்கீடு தனி தொகுதி எல்லாம் அதன்படிதான் வருகிறது எனவே திருமாவளவன் எதிர்க்க வேண்டியது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை தானே ஒழிய வழக்கத்திலேயே இல்லாத மனுஸ்மிருதியை அல்ல இப்படி மனுஸ்மிருதியை அச்சடிக்க வீணாக்கிய பணத்தில் நாலைந்து நல்ல தரமான பிளாஸ்டிக் சேர்களை வாங்கி வைத்திருந்தாலாவது பிற கட்சியினரில் அலுவலகங்களுக்கு செல்லும் போது உட்கார்ந்து விட்டு வர திருமாவளவனுக்கு உதவும் நல்லது நாய்க்கு பிடிக்காதாம் என்பது பழமொழி நன்றி